நூலினை நுகர்வோம் ஆத்ம நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இப்ப வந்து பகவத் ஐயாவோட கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படிங்கிற புத்தகத்தை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், புக் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து இன்னைக்கு வந்து 19வது சாப்டர் உணர்நிலையும் உணரா நிலையும், 20வது சாப்டர் இயல்பான அழகு. இந்த ரெண்டு சாப்டரையும் நம்ம இன்னைக்கு ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம், டிஸ்கஸ் பண்றோம். கடந்த பதிவுல 17வது சாப்டரும் 18வது சாப்டரும் பார்த்தோம். அதுல வந்து தீய பழக்கங்களை விட முடியுமா, 3வது வழி, அதுல காமமும் கோபமும் எப்படி எல்லாம் நம்மளை ஆட்கொள்ளுது அதை கையாள்றதோட வழி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி தீய பழக்கங்களிலிருந்து எப்படி விடுபட முடியும், அதுல உள்ள அகப்பிரச்சனைகளை எப்படி சரிப்படுத்துறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம இந்த சாப்டர்ல என்ன பார்க்க போறோம்னா, இந்த சாப்டரோட ஹெட்டிங் வந்து உணர்நிலையும் உணரா நிலையும். இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உணர்நிலை என்றால் என்ன, அதோட தகுதி என்ன, அதோட தகுதியின்மை என்ன, அதே மாதிரி உணரா நிலை, உணரா நிலை என்றால் என்ன, அதோட தகுதி என்ன, அதோட தகுதியின்மை என்ன, இவை எப்பப்பெல்லாம் செயல்படும், இந்த ரெண்டு நிலையில எது சக்தி வாய்ந்தது, எந்த நிலையில நம்ம சாந்தமா இருக்க முடியும், எந்த நிலையில செயல்கள் அதிகமாக செயல்படுகிறது, இந்த மாதிரி இதை எல்லாமே நம்ம இதுல பார்க்கணும். உணர் நிலையும் உணரா நிலையும். ஓகே, இப்போ வந்து நம்ம உணர்நிலைனா என்ன, உணரா நிலைனா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். தாமாக இயங்கும் செயல்கள், அதாவது நம்மை அறியாமல் நிகழக்கூடிய செயல்கள், தாமாக வரும் உணர்வுகள், இவையெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு உணரா நிலை. இவைகள் இருக்கும் இடம் உணரா நிலை. அதாவது தாமாக இயங்கும் செயல்கள், தாமாக வரும் உணர்வுகள், இவை இருக்கும் இடம் உணரா நிலை எனப்படும். சரியா, உணரா நிலைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப உணர் நிலைன்னா என்ன, நாமாக இயக்கும் செயல்கள், நாமாக விரும்பி செயல்படுத்தும் உணர்வுகள், நாமாக இயக்கக்கூடிய செயல்கள், நாமாக விரும்பி செயல்படுத்தக்கூடிய உணர்வுகள், இவை இருக்கக்கூடிய இடத்தை நம்ம வந்து உணர்நிலைன்னு சொல்றோம். அதாவது இந்த உணர்நிலையிலதான் இந்த மாதிரி நம்ம செயல்படுவோம்னு அர்த்தம். சரி, இப்ப பொதுவா நம்முடைய செயல்கள்ல பெரும்பாலானவை நம்மை அறியாமல் நிகழும் செயல்கள் தான். பெரும்பாலான செயல்கள் நம்ம அறியாமல் நடக்கக்கூடிய செயல்கள், அதாவது 90% செயல்கள் நம்மை அறியாமல் நடக்கக்கூடிய செயல்கள் தான். 10% செயல்கள் மட்டும்தான் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை காட்டி நாமே முனைந்து செயல்படும் செயல்கள். 90% தானாகவே செய்யக்கூடிய செயல்கள், 10% நம்முடைய விருப்பப்படி நாமே முனைந்து செய்யக்கூடிய செயல்கள். நம்ம இப்ப இந்த உடல் இயக்கமும் அப்படிதான், மன இயக்கமும் அப்படிதான். உடல் இயக்கத்திலையும் 90% அப்படி இருக்கு, 10% அப்படி இருக்கு. இதே மாதிரி மன இயக்கமும் அதே மாதிரி இருக்குது. அதாவது நம்ம உடலை எடுத்துக்கிட்டா கூட நம்மளை அறியாமல் தாமாக இயங்கும் அம்சம்தான் அதிகமா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதயம் தன்னால இயங்குது, நுரையீரல் தன்னால இயங்குது, சிறுநீரகம் தன்னால இயங்குது, கழிவு மண்டலம் எல்லாமே தானாக இயங்கக்கூடிய அம்சம் உள்ளதுதான். அதாவது அவை இயங்குவது தெரியாமல் இயங்குகிறது, அதாவது நமக்கு தெரியல, அவை இயங்குவது தெரியாமல் இயங்கும் வரை ஆரோக்கியமாக இருக்குது. அவற்றில் ஏதாவது உபாதை ஏதாவது ஏற்படும் போது நம்ம அதை உணர ஆரம்பிப்போம். அது வரைக்கும் நம்ம இதயம் துடிக்கிறத கூட நம்ம உணர மாட்டோம். அதுல ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு வலி உணர்வு வந்துச்சுன்னா தான் நம்ம அதை உணர ஆரம்பிப்போம். அப்ப நம்ம உணர ஆரம்பிக்கும் தோறும் அது வந்து ஆரோக்கியத்தை இழந்து விட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது நம்ம உடல் இயக்கத்துல 90% தன்னால நடக்குது,
அப்படிங்கிறத பார்த்து 10% வந்து நாமா செய்யறது, நம்மளா இப்ப கை கால் ஆட்டுறது, அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் இயக்கங்கள். இதே மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய பலவித உணர்வுகள், அதாவது என்னென்ன உணர்வுகள்லாம் நம்மளுக்கு ஏற்படும், பயம், பொறாமை, கோபம், துன்பம், இந்த மாதிரி நிறைய உணர்வுகள் வரும் இல்லையா? அதெல்லாம் நம்மகிட்ட சொல்லிட்டு வராது, நம்மளா விரும்பி அதை ஏத்துக்கவும் மாட்டோம். இதே போல் நமக்கு ஏற்படும் பலவித உணர்வுகளும் நம்மை அறியாமல் ஏற்படுகின்றன. அவை யாவும் நம்முடைய உத்தரவு இல்லாம தானே வந்தது. இந்த உணர்வுகள் எல்லாம் நம்ம உத்தரவு இல்லாம தானே வந்தது. சரி, இது எப்படி வருது? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ப மன துயரம் ஏற்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா, அடிமனதின் இயல்பு, ஒரு சூழ்நிலை, விரும்பத்தகாத சூழ்நிலை வரும் பொழுது நம்முடைய அடிமனது தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்துகிறதுன்னு பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு மன துயரம் ஏற்படுது அப்படின்னு வச்சு, அது நம்மை அறியாமல் ஏற்பட்ட துயரம். அறியாமல் ஏற்பட்ட துயரம் அப்படின்னா அது உணரா நிலையில வரும். சோ உணரா நிலையில் அது ஏற்பட்டது, தானாக வந்த துயரத்திற்கு நம்ம பொறுப்பாளி கிடையாது இல்லையா? அதாவது தானா ஒரு உணர்வு வருது, அது தானா வந்ததுனால அதுக்கு நம்ம பொறுப்பா ஏத்துக்க முடியாது, நம்ம பொறுப்பாளி கிடையாது. உணரா நிலையில வரக்கூடிய உணர்வுல, ஆனா அந்த துயரம் வந்த பின் அது நம்மை விட்டு போய்விட வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், உத்தரவு போடுறோம். அந்த துயரம் வந்த பின் அது நம்மை விட்டு போய்விட வேண்டும் என்று உணர்வுள்ள உத்தரவு கொடுக்கும்போது அந்த துயரத்தை நாம் நம்மை அறியாமலேயே சொந்தமாக்கி கொள்கிறோம். அதுதான் நடக்குது. அதாவது முதல்ல அந்த துயரம்ங்கிற உணர்வு, எந்த உணர்வா இருக்கட்டும், அது வரும்போது உணரா நிலையில தான் வருது. அது வந்த உடனே நம்ம அதை ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். அது நம்ம விட்டு போகணும், துயரம்னா போகணும்னு நினைப்போம், ஆட்டோமேட்டிக்கா போகணும்னு நினைக்கிறோம். அப்ப நம்ம அதை சொந்தமாக்கிக்கிறோம், நம்மளுக்கு தான் இந்த துயரம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம அதை சொந்தமாக்கிக்கிறோம். இப்ப நம்ம வந்து அதுக்கு பொறுப்பாயிடுறோம், நமக்கு நம்ம அதோட உரிமையாளரா ஆயிடும். தானாக வந்த துயரமும் நாம் பொறுப்பு எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய துயரமாக மாறிவிடுகிறது. அதனால் அதை சீரமைக்க வேண்டிய கடமையும் வந்து விடுகிறது. இப்ப துயரம் வந்தது, அது பாடு வந்துட்டு போயிடுச்சுன்னு விட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை. இந்த துயரம் வந்து போயிடணும் அப்படின்னு நினைச்ச உடனே அது நம்ம துயரம்னு நம்ம சொந்தம் கொண்டாடுறோம், அதுக்கு பொறுப்பு எடுக்கிறோம், அதோட உரிமையாளனா நம்ம ஆயிடுறோம். அதனால அது நம்ம துயரமா மாறிடும். அதனால உடனே அதை சீரமைக்க வேண்டிய கடமையும் நமக்கு வந்து விடுகிறது. இப்ப தாமாக வந்த துயரம் அனைத்தும் உணர்வற்ற நிலை என்னும் தகுதியில் உள்ளவை. இப்ப உணர்நிலை, உணரா நிலை ரெண்டு தான் பார்க்கிறோம். இந்த தாமாக வந்த துயரம் வந்து எதுல வந்திருக்குன்னா, உணர்வற்ற நிலை என்னும் தகுதியில் வந்தது, அன்கான்சியஸ். அவை இல்லாமல் போய்விட வேண்டும் என்று உரிமை கொண்டாடும் போது அது உணர்நிலை அப்படிங்கிற தகுதிக்கு வந்துருது. முதல்ல உணரா நிலையா இருந்தது, நம்ம அதை உணர்நிலைக்கு கொண்டு வந்துடுறோம். இப்ப உணரா நிலையில இருக்கும்போது பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை. ஆனா அது உணர்நிலைக்கு வந்த பின் அது இருக்கின்றதே என்ற பிரச்சனையும், போக வேண்டும் என்ற முயற்சியின் போது போராட்டமும் ஏற்படுகிறது. இந்த பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் என்ன தீர்வு? இப்போ உணர்நிலையில் இருக்கும் வரை பிரச்சனையும் போராட்டமும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். உணர்நிலையில இருக்கிறவரை நம்மளுக்கு பிரச்சனையும் போராட்டமும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உணரா நிலையில தான் நம்மளுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லாம இருக்கும் இல்லையா? இப்போ வந்து இதுக்கு என்ன தீர்வு? இந்த பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் என்ன தீர்வு? இப்போ உணர்வு நிலைக்கு வந்துட்ட நம்ம மீண்டும் உணரா நிலைக்கு சென்றால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா? மீண்டும் உணரா நிலைக்கு செல்ல முடியுமா? இது சாத்தியமா அப்படிங்கறத நம்ம இப்ப ஆராய போறோம்.
சோ இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கோம், உணர்நிலைனா என்ன, உணரா நிலைனா என்ன, உணரா நிலையிலிருந்து வந்த உணர்வை நம்ம எப்படி உணர்நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டோம். உணர்நிலையில பிரச்சனையும் போராட்டமும் இருக்கும், உணரா நிலையில பிரச்சனையும் போராட்டமும் இருக்காது. அப்ப உணர்நிலையிலிருந்து உள்ள பிரச்சனைக்கு போராட்டத்துக்கும் என்ன தீர்வு, அதுதான் இப்ப பார்க்க போறோம். அதாவது ஒரு பழமொழி உண்டு, முகமது மலைக்கு செல்ல வேண்டும் அல்லது மலை முகமதுவிடம் செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குமா. இங்கேயும் அதே நிலை தான் நமக்கு, உணரா நிலை உணர்நிலை. அதாவது ஒன்று உணரா உணர்நிலை உணரா நிலைக்கு செல்ல வேண்டும் அல்லது உணரா நிலை உணர்நிலையை தன் வசம் ஆக்கி கொள்ள வேண்டும். இது புரியுதா உங்களுக்கு? அதாவது உணர்நிலைனா என்ன, உணரா நிலைனா என்னன்னு நம்ம சொல்லிட்டோம். உணரா நிலையில பிரச்சனையும் போராட்டமும் கிடையாது, உணர்நிலையில பிரச்சனையும் போராட்டமும் உண்டு. அப்ப நம்மளுக்கு பிரச்சனையும் போராட்டமும் இருக்கக்கூடாது, அப்ப நம்ம உணரா நிலைக்கு போகணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, உணர்நிலை உணரா நிலைக்கு செல்ல வேண்டும் அல்லது உணரா நிலை உணர்நிலையை தன் வசம் ஆக்கி கொள்ள வேண்டும். ரெண்டு ஒண்ணுதான். அதாவது உணர்நிலை உணரா நிலையை அடைய வேண்டும் அப்படின்னா பொறுப்பு உணர்நிலையின் வசம் உள்ளது. உணரா நிலை உணர்நிலையை தன் வசமாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் பொறுப்பு உணராத நிலையில தான் இருக்குது. அதாவது ரெண்டுலேயுமே உணராத நிலை இருக்குது. சரி, இதுக்கு ஒரு கதை. இந்த பொறுப்பை யாரு எடுத்துக்கிறது? உணர்நிலை உணரா நிலை ரெண்டு, இந்த ரெண்டுல உணர்நிலை வந்து உணரா நிலையா மாறப்போகுதா அல்லது உணரா நிலை வந்து உணர்நிலையை தன் பக்கம் இழுத்துக்க போகுதா, இந்த பொறுப்பை யார் எடுத்துக்கிறது? உணர்நிலை எடுத்துக்குதா உணரா நிலை எடுத்துக்குதா, அதுதான் பாக்குறோம். அதுக்கு வந்து ஒரு கதைய ஐயா சொல்றாங்க. அதாவது உலகத்திலே தலை சிறந்த சிறுகதையில இது ஒண்ணா. என்ன கதை அப்படின்னா, அந்த கதையில ரெண்டு மீன்கள் இருக்கு, ஒன்னு பெரிய மீன் இன்னொன்னு சின்ன மீன். இதுல வந்து பெரிய மீன் வந்து சின்ன மீன்கிட்ட சொல்லுது, என்னைய நீ விழுங்கிக்கோ என்னைய முழுங்கிக்கோ அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த சிறிய மீன் வந்து பெரிய மீனை விழுங்க முயற்சி செய்து, ஆனா அதால விழுங்க முடியல. ஏன்னா இந்த சின்ன மீன் பெரிய மீன் வந்து இதே மாதிரி பல மடங்கு பெரிதா இருக்கு, அதனால அது பெரிய மீனை விழுங்க முடியவில்லை. உடனே இந்த சிறிய மீன் என்ன செஞ்சுச்சு, தன்னோட தோல்வியை ஒப்புக்கொண்டு பெரிய மீன் தன்னை விழுங்குவதற்கு அனுமதி கொடுத்து, உடனடியாக பெரிய மீன் சிறிய மீனை விழுங்கிவிடு. இதுதான் கதை. இது எதுக்கு இந்த கதை வந்திருக்கு அப்படின்னா, இதே மாதிரி உணரா நிலை 90% சக்தி மிக்கது, அது பெரிய மீன். உணர்நிலை வெறும் 10% சக்தி உள்ளதுதான், அது சிறிய மீன். அப்ப உணரா நிலை எப்படி உணர்நிலையை தன் வயப்படுத்துவது, அதாவது பெரிய மீன் எப்படி சிறிய மீனை விழுங்குவது? சிறிய மீன் பெரிய மீனை விழுங்க முடியாதுன்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. அப்ப இந்த சிறிய மீன் பெரிய மீன் வசம் எப்படி போகுது, பெரிய மீனை எப்படி விழுங்க வைப்பது, இதுதான் கதை. இதே மாதிரி இன்னொரு கதையும் இதுக்கு உதாரணமா சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசன் வந்து எப்பவுமே இளமையா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறான். உடனே அவன் போய் ஒரு வைத்தியர்கிட்ட போய், நான் எப்பவும் இளமையா இருக்கணும், அதுக்கு எனக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டான். உடனே மருத்துவரும் அந்த மருந்தை தயாரிச்சு கொடுத்துட்டு அவர்கிட்ட சொல்றாரு, இந்த மருந்தை நீ சாப்பிடும்போது குரங்க நினைக்க கூடாது, அந்த ஒரு நிபந்தனையோட அவரு கொடுக்குறாரு. உடனே அரசன் என்ன சொல்றாரு, நான் எதுக்கு குரங்க நினைக்கிறேன், எனக்கு எல்லாம் குரங்க நினைக்கிற பழக்கமே கிடையாது, அதனால நான் ஈஸியா இந்த மருந்தை சாப்பிட்டுருங்க, எனக்கு ஒன்றும் இதுல சிரமம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போயிட்டு மறுநாள் மருந்து எடுக்கிறார். மருந்து எடுத்த உடனே குரங்கோட நினைவு வந்துருச்சு. ஒவ்வொரு தடவை மருந்து எடுத்து சாப்பிட முயற்சிக்கும் போதெல்லாம் அவருக்கு
குரங்கோட நினைவு வந்துருச்சு. ஒரு முறை கூட மருந்த சாப்பிட முடியல. உடனே அவர் என்ன சொல்றாரு, மருத்துவர்கிட்ட போய், இந்த மாதிரி என்னால மருந்த சாப்பிட முடியல, நீங்க குரங்க பத்தி எதுவும் சொல்லாம இருந்திருந்தா நான் சாப்பிட்டிருப்பேன், ஏன் அப்படி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேக்குறார். உடனே அந்த மருத்துவர் என்ன சொல்றாரு, இந்த மருத்துவ நூல்ல இந்த மருந்து தயாரிக்கக்கூடிய விதத்தையும் கொடுத்து இந்த ஒரு நிபந்தனையும் சொல்லி மருந்த கொடுக்கணும் அப்படின்னு தான் அதுல எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி சொல்லித்தான் அந்த மருந்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அதுல எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதை எதுக்கு நமக்கு வந்திருக்கு அப்படின்னா, இது நமது பிரச்சனையை விளக்க வந்த கதைதான். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உள்ள பிரச்சனைய விளக்கக்கூடிய கதை தான். முதல்ல ஒரு கதை, ரெண்டாவது ஒரு கதை, பெரிய மீன் சின்ன மீன் கதை, அடுத்தது குரங்க நினைக்காம மருந்து சாப்பிடணும்னு ஒரு கதை. சரி, இப்ப நம்ம இந்த உணர் நிலை எப்படி உணரா நிலையா மாறணும், அதுதானே நம்மளோட எய்ம். ஏன்னா உணர் நிலையில தான் பிரச்சனை இருக்குது, உணரா நிலையில தான் பிரச்சனையும் போராட்டமும் கிடையாது. அதனால நம்ம என்ன செய்ய போறோம், இப்ப இந்த உணர் நிலைய எப்படி உணரா நிலையா நம்ம மாத்துறது, அதாவது குரங்க நினைக்காம எப்படி மருந்த சாப்பிடுறது, சிறிய மீன் வந்து எப்படி பெரிய மீனின் பகுதியாக மாறுவது, அதாவது பெரிய மீன் எப்படி சிறிய மீனை விழுங்குவது, இதுதான் நம்ம பார்க்க போறோம். அதாவது உணரா நிலைங்கிறது நம்ம அறியாம தாமாக இயங்கக்கூடிய இயக்கம். இப்ப நம்மை அறியாமல் ஏற்பட்ட துயரம் போன்ற உணர்வுகள் அனைத்தும் உணரா நிலை, அவை நம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க முடியாது. இந்த உணரா நிலையில வரக்கூடிய உணர்வுகள் வந்து உணரா நிலையே நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காது, ஏன்னா நமக்கு தெரியாம தான் அது வருது. அது வந்து அடிமனதையும் இயல்பையும் குறிப்பிடுகிறது. நம்மை அறியாமல் வெளிப்படக்கூடிய உணர்வுக்கு நிகழ்காலம் மட்டும்தான் உண்டு, அதுக்கு எதிர்காலமோ எதிர்பார்ப்போ கிடையாது. இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிட்டா, இந்த உணரா நிலையோட தகுதியை சொல்றோம். உணரா நிலைக்கு என்னென்ன தகுதி இருக்கு, உணரா நிலை வந்து நம்மை அறியாமல் தாமாக வெளிப்பட்டது, அதனால அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க முடியாது. நம்மை அறியாமல் வெளிப்படும் உணர்வுக்கு நிகழ்காலம் மட்டும்தான் உண்டு, அதற்கு எதிர்காலம் கிடையாது. ஓகேயா? இப்ப அடுத்தது உணர்நிலை. நாம முனைந்து நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு இயங்கும் இயக்கம், அதுதான் உணர்நிலை. விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு இயங்கும் இயக்கம்னா, இப்ப நம்ம துன்பம் நமக்கு பிடிக்காது, அதனால நம்மளை விட்டு போயிடணும் அப்படின்னு நினைப்போம். இன்பம் நமக்கு பிடிக்கும், அதனால நம்மகிட்ட அது தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்கு. அப்ப உணர் நிலைக்கு எதிர்காலம் உண்டு, உணரா நிலைக்கு எதிர்காலம் கிடையாது. இது நம்ம விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு இயங்கும், அது நம்ம விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு இயங்காது. இது நம்ம கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும், அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள் இருக்காது, உணரா நிலை. சரி, இப்ப நம்ம கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத உணரா நிலை ஆகிய பெரிய மீனை உத்தரவு கொடுத்து சிறிய மீனை விழுங்க சொல்ல முடியாது நம்ம, ஏன்னா அது நம்மளோட கட்டுப்பாட்டுல இல்லை. சரி, சிறிய மீனை ஏவி பெரிய மீனை விழுங்க சொல்ல முடியுமா? சிறிய மீனால பெரிய மீனை விழுங்க முடியாது. சிறிய மீன் வந்து உணர்நிலை இயக்கம், காரண காரியங்களுக்கு உட்பட்டது, அறிவுபூர்வமானது, ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியது, கட்டளையிட முடியும், ஆனால் அதால் பெரிய மீனை விழுங்க முடியாது, ஏன்னா அதுக்கு அந்த தகுதி கிடையாது. ஆனா அதோட கெப்பாசிட்டி அவ்வளவு கிடையாது, உணரா நிலையாக மாற முடியாது. அதனால நம் உணர்நிலை பிரச்சனை போராட்டமின்றி இயங்கணுங்கிறது நம்ம விருப்பம். இந்த உணர்நிலை வழியா அதை செய்ய முடியுமா
அப்படி நிறைய உளவியல் ஆய்வாளர்கள்லாம் உணர்நிலையை வெற்றி கொள்ளும் வகையில நிறைய ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. ஆராய்ச்சி செஞ்சு தோல்வி கண்டு தற்கொலை கூட செய்து கொண்டதாக கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது உணர்நிலையில நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும் உள்ள, அப்போ மைண்ட் வந்து ஒரு அப்செட் ஆயிரும். அப்போ மைண்டை வந்து மேனேஜ் பண்ண முடியாம அவங்க சூசைட் பண்ணியிருக்கலாம். அதனால அந்த மனசை எப்படி நிர்வகிக்கன்னு தெரியாததுனால உணர்நிலையிலே இருந்து போராடுனதுனால அவங்களுக்கு தெரியாம தற்கொலை கூட செஞ்சிருக்கலாம். இப்ப ஏன் இப்படி எல்லாம் நிகழுது அப்படின்னா, இந்த உணர்நிலை உணரா நிலை இவற்றின் தகுதியின்மை என்ன, தகுதி என்ன அப்படிங்கறது தெரியாததுனாலதான் இப்படி எல்லாம் நமக்கு நடக்கு. இப்ப நம்ம உணரா நிலையோட தகுதின்னு சொன்னோம், தகுதியின்மைன்னு சொன்னோம். நம்ம இன்னொரு தடவை சொல்லலாம், உணரா நிலை வந்து அறிவு பூர்வமாக அடக்கி ஆண்டு அதை நெறிப்படுத்த முடியாது, அதனை கொண்டு எதையும் சாதிக்க முடியாது, அது தன்னையும் மாற்றிக்கொள்ளாது, மாற்ற வைக்கவும் அதால் முடியாது. இது வந்து அவர் அதோட இயலாமை. இந்த இயலாமையாவது அது அறிஞ்சுக்கிறதா, இந்த இயலாமை தனக்கு இருக்குங்கிறதாவது அதுக்கு தெரியுதானா, அதுவும் கிடையாது. சோ அறிவு பூர்வமாக எந்த கருத்தையும் ஏற்று புரிந்து கொள்ளாததுதான் உணரா நிலை. இது இதோட தகுதியின்மை. சரி, உணர்நிலை, உணர்நிலை தனது இயலாமையை புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா, உணர்வு நிலை அறிவுபூர்வமானது, அறிவுபூர்வமான எதையும் புரிந்து கொள்ள முடியும், அதன் செயல்திறனையும் இயலாமையையும் அது புரிந்து கொள்ள முடியும் உணர்நிலை. அப்ப உணர்மனம் அனைத்தையும் சீரமைக்க முயற்சி செய்கிறது, அப்ப போராட்டமாக முடிவெடுக்கிறது, போராட்டமாக உருவெடுக்கிறது, அதுவே அந்த உணர்நிலையே. இந்த மாதிரி போராட்டமா இருக்குதே அப்படின்னு ஒரு ஆய்வு செஞ்சு தான் வந்து உணரா நிலையா மாறிட்டா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னா அதுவாவே முடிவு. அதாவது பெரிய மீன் தன்னை விழுங்க அனுமதி கொடுத்தல், சிறிய மீன் வந்து பெரிய மீன் தன்னை விழுங்க அனுமதி கொடுத்தல். அதாவது உணர்நிலைங்கிறது தான் நம்ம அறிவுல இயங்கக்கூடிய மனம், நம்ம அதை வச்சு எல்லாம் சாதிச்சிடலாம்னு நினைக்கிறோம் இல்லையா, அது இல்ல. அதோட இயலாமையை புரிந்து கொண்டு அந்த தோல்வியை ஒப்புக்கொண்டு, இந்த சின்ன மீன் பெரிய மீனை விழுங்க அனுமதி கொடுத்தது இல்லையா, அது மாதிரி நம்மளும் உணரா நிலையா மாறிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு அதுவாகவே ஆய்வு செய்து ஒரு முடிவெடுக்கும். சரி, அப்படின்னா பிரச்சனையிலிருந்து விடுபடலாம்னு முடிவு எடுக்குது. ஆனா எப்படி அதை விடுபடுறது, குரங்க நினைக்காம மருந்தை எப்படி சாப்பிடுறது? இந்த உணரா நிலைங்கிறது தூக்கம் மாதிரி, உணர்நிலைங்கிறது விழிச்சிருக்கிற மாதிரி, ரெண்டு வெவ்வேறு. விழித்திருக்கக்கூடிய ஒருவர் எவ்வளவுதான் தூங்குவது மாதிரி நடிச்சு காட்டினாலும் அது உண்மையான தூக்கமா இருக்காது. தூக்கம் வந்து நம்மை அறியாமல் நிகழ்வது. விழிப்பு நிலை வழியாக தூங்க முடியாது. நம்ம தூங்கணும் தூங்கணும் நினைச்சுக்கிட்டு நம்மளால தூங்க முடியுமா? முடியாது, அது தன்னால வரணும். சோ உணர்நிலை மூலமாக உணரா நிலைக்கு போக முடியாது, போக முடியாது. இப்படி முயன்று பார்த்து தோல்வியடைந்த நிலையிலேயே தன்னுடைய உணர்நிலை தனது இயலாமையை உணர்ந்து கொண்டு உணரா நிலைக்கு சென்றுவிடுகிறது. இதுலயும் ரெண்டு அம்சம் ஐயா சொல்றாங்க. அதாவது இந்த உணர்நிலையில இயலாமையை உணர்ந்த உணர்நிலை, இயலாமையை உணராத உணர்நிலை. அதாவது இயலாமையை உணராத உணர்நிலை வந்து எதிர்பார்ப்பு உடையது. எதிர்காலத்தில் இன்பம் நீடிக்க வேண்டும், துன்பம் ஓடிவிட வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் கோரிக்கையும் உள்ளது. இது வந்து இயலாமையை உணராத உணர்நிலை. இயலாமையை உணர்ந்த உணர்நிலை அதாவது ஞானம், நம்மளுக்கு எல்லாம் ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதான் தன்னோட இயலாமையை உணர்ந்த உணர்நிலை. இதுல எந்த கோரிக்கையும் கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அப்ப அந்த கோரிக்கைகளை சுமக்காத, சுமையற்ற உணர்நிலையாக இது உள்ள. அப்ப நம்மை சீரமைக்கும் பொறுப்பை ஏற்று தன்னையே சுமப்பது
இல்லை. தன்னை சுமைக்கும் சீரமைக்கும் முனைவு இல்லாதனால முனைப்பில்லாத இயக்கம் தானாக வருகிறது. முனைப்பில்லாத இயக்கமாக வருகிறது. தானாக வருவது, தானாக நிகழ்வது, தானாக சென்று விடுவது. அதாவது விருப்பு வெறுப்பை அனுசரிக்காத பொறுப்பற்ற உணர்நிலை, உணரா நிலையாகவே மாறிவிட்டது. இந்த உணரா நிலையில் உள்ள உணர்நிலை அன்கான்சியஸ் கான்சியஸ் அப்படின்னு இத நம்ம சொல்லலாம். இது வந்து தாமாக உருவாக்கப்பட்டது கிடையாது, தாமாக உருவாகியது. இதனால் உணர்நிலை வந்து தன்படி சாப்பிடுவது. இதன் விடையை புரிஞ்சு கொண்டா இதோட இந்த பிரச்சனையோட சூட்சமும் நம்மளுக்கு புரிந்துவிடும். அதாவது குரங்கு கதை முழுவதும் நமது பிரச்சனையை தான் பிரதிபலிக்கிறது. இதோட விடை என்ன அப்படின்னு கேட்டா, ஜென் கதைகள்ல முடிவு இப்படிதான் இருக்கும், ஆனா இதுதான் யதார்த்தமான உண்மை. எப்படின்னு கேட்டா, நம்ம குரங்க மருந்தை எடுக்கிறோம், நம்மளுக்கு குரங்கு நினைப்பு வருது, நாமா நினைக்கல, உணரா நிலையிலிருந்து அது வருது இல்லையா. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கணும், இது நாம நினைக்கல குரங்க, அது தானா வந்திருக்கு, அதனால அந்த நினைப்புக்கு நம்ம பொறுப்ப ஏற்கக்கூடாது. நம்ம தான் நினைக்கலையே குரங்க, அதனால மருந்தை சாப்பிட்றோம். அப்ப தானாக வந்த நினைவை நம் நினைவாக நாம் எடுத்து கொள்ளாத போது நம்ம வந்து அந்த மருந்தை சாப்பிட்றோம். அப்ப நம்ம வரக்கூடிய எண்ணங்களை நாம விருப்பப்பட்டு சொந்தமாக்க கூடாது, வரக்கூடிய உணர்வுகளை. அதுதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது நம் உணர்நிலை தாமாக வந்ததாக எடுத்துக்கொள்ளும் தோறும் அதுவும் உணரா நிலையின் இயக்கமே. அப்ப அந்த நிலையில அனைத்து இயக்கமும் தாமாக இயங்கும் பேரியக்கமாக அமைந்து விடுகிறது. அப்ப 10% ஆட்சி செய்து போராடி வந்த உணர்நிலை 90% உணரா நிலையோட இணைந்து சாந்தியும் சமாதானத்தையும் பெறுகிறது. இதுதான் இந்த சாப்டர்ல நம்ம நினைக்கிறோம். அதாவது உணர்நிலை தன்னுடைய இயலாமையை புரிந்து கொண்டு, தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு உணரா நிலையாக மாறிவிடுவது. எப்படி உணரா நிலையாக மாறிவிடுவது? உணரா நிலையில வரக்கூடிய எல்லா உணர்வுகளையும் தன்னுடைய உணர்வுகள் என்று சொந்தமாக்கி கொள்ளாமல் அதை அதன் போக்கில் விட்டுவிட்டால் நம்முடைய உணர்நிலை உணரா நிலையாக மாறிவிடும். அப்பொழுது நம்முடைய போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும் அப்படிங்கறதுதான் நம்ம இந்த சாப்டர்ல பார்த்தது. அடுத்தது 20வது சாப்டர், இயல்பான அழகு. இயல்பான அழகு அப்படிங்கிற சாப்டர்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபங்க்ஷனல் மைண்ட் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷனல் மைண்ட்னா என்ன? அதாவது செயல்படக்கூடிய மனம். ஃபைட்டிங் மைண்டு, போராட்ட மனம்னா என்ன? இன்னொன்று முக்கியமான விஷயம், நம்ம வந்து அடிக்கடி அன்றாட நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனை தான் ஐயா இதுல வந்து ஆராயிறாங்க. அதாவது முக்கியமான பிரச்சனை தான் இது, அதைதான் நம்ம இதுல ஆய்வு செய்யறோம். அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னு பாருங்க, நம்ம அலுவலகத்துல நம்மோட வேலை பார்க்கும் ஒருவர் நம்மை விரோதியாக பாவித்து நமக்கு வேண்டாத செயல்கள் எல்லாம் செய்கிறார். இது எப்போ நடக்கிறதா இல்லையா? அதே மாதிரி நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு, அவரும் என்ன பண்றாரு, நமக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ வேண்டாத செயல்கள் வேணும்னு அது செய்யறாரு. பக்கத்து வீட்டுக்காரரும் இதே மாதிரி என்ன காரணமும் இல்லாம நம்மளை இனிமையா நினைச்சிட்டு வேண்டாத செயல்கள்லாம் செய்யறாரு. இப்ப அவங்களோட செயல்பாட்டினால நம்ம அடிக்கடி விரும்பத்தகாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். நம்மளும் எவ்வளவோ போராடி பார்த்தோம், எவ்வளவு போராடினாலும் சூழ்நிலைய நம்மளால சீரமைக்க முடியல. அந்த நபர்கள் எப்பவுமே விரும்பத்தகாத சூழ்நிலையை தான் உருவாக்குறாங்க. ஏன் இந்த விரும்பத்தகாத சூழ்நிலையை உருவாக்குறாங்க? அது ஒரு பக்கம் இருக்கலாம், அவங்க எதையோ நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க, ஒரு பாராட்டோ அல்லது பணமோ உதவியோ ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன்.
அதனாலதான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விரும்பத்தகாத சூழ்நிலைய கொடுக்குறாங்க. இப்ப அவங்கள சரிப்படுத்த முடியாததுனால நம்மளால சூழ்நிலையையும் சரிப்படுத்த முடியல. ஆனா நம்ம மனசு என்ன நினைக்குது, மாறணும் அப்படின்னு விரும்பும். அதாவது ஸ்தூலமான மாற்றம், அதாவது வெளியில சூழ்நிலை வந்து மாறணும். அந்த பக்கத்து வீட்டுக்காரரு, அலுவலகத்துல நம்மளோட பணிபுரிபவர் எல்லாருமே மாறணும், மாறினா நல்லா இருக்குமே இந்த சூழ்நிலை அப்படின்னு நம்முடைய மனது விரும்புகிறது, எதிர்பார்க்கிறது. அப்ப நம்முடைய எதிர்பார்ப்பு எப்பவுமே நமக்கு போராட்டத்தை கொண்டு வரும். மனசுக்குள்ள நம்ம ஒரு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா அது வந்து போராட்டத்தை கொண்டு வரும். அப்ப அது சூட்சுமமான பிரச்சனையா மாறிடுது. சூட்சுமமான பிரச்சனை அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா அது சூட்சுமமான பிரச்சனை, வெளியில இருக்கிற வரைக்கும் அது ஸ்தூல பிரச்சனை. இப்ப வந்து அதை நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அது வந்து நம்மளுக்கு சூட்சுமமான பிரச்சனையா மாறிடும். சரி, இப்ப நம்ம வந்து ரெண்டு பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடிய சூழ்நிலைன்னு நம்ம வந்துடுறோம். அதாவது உலகத்துல உள்ள வெளிப்படையான பிரச்சனைக்கு நம்ம மனசு மூலமா தான் தீர்வு காணணும், அதை விட்டா வேற வழி கிடையாது. வெளியே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் நம்ம சரி பண்ண வேண்டிய கட்டாயத்துல தான் நம்ம இருக்கோம். ஆனா அதை நம்ம அகத்துக்கு கொண்டு வரும்போது நமக்கு ரெண்டு பிரச்சனை உண்டு. இப்ப வெளியே இருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் அக நிகழ்வுகளா மாறிடும். நம்ம மனச உலகத்துக்கு கொண்டு போகணும், உலகத்தை மனசுக்கு கொண்டு வரக்கூடாது. மனசோட உதவி இல்லாமல் உலகத்து பணிகள் எதையும் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அறிவோட துணை கொண்டு, அறிவு வந்து நம்ம மனசு மூலமா செயல்படுது இல்லையா, நம்முடைய அறிவு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அறிவின் துணை கொண்டு நம்ம மனது மூலமாகத்தான் உலகத்து செயல்களில் நம்ம ஈடுபட முடியும். அப்ப உலக பணிக்கு மனதை வெளியே கொண்டு சென்று செயல்பட வைக்க வேண்டும். இதுல எந்த தவறும் கிடையாது, நம்ம செயல்படக்கூடிய முறையே இதுதான். ஆனா உலகத்தை நமக்குள்ள கொண்டு வரக்கூடாது, உலகத்து பிரச்சனையை நம்ம அகப்பிரச்சனையா மாற்றி அமைக்க கூடாது. இப்ப நம்ம வந்து உலகத்து பிரச்சனைக்கு மனசை கொண்டு போய் செயல்படுத்துறோம்னா அதுக்கு பேரு செயல்படும் மனது, ஃபங்க்ஷனல் மைண்ட் அப்படின்னு பேரு. ஆனா வெளியே இருக்கக்கூடிய உலக பிரச்சனைய, ஸ்தூல பிரச்சனைய நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மனசு வந்து நம்ம போராட ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேரு ஃபைட்டிங் மைண்ட், போராட்ட மனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மனது வந்து யதார்த்த மனது செயல்படும் போது உலக நிகழ்வுகளை அது எளிதாக ஏற்றுக்கொள்ளும். சாதாரணமா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, சாதாரணமா இருக்கும்போது மனசு வந்து உலக நிகழ்வுகளை எளிதா ஏற்றுக்கொண்டு அதை தீர்க்கக்கூடிய நடவடிக்கைகள்ல அது செயல்பட ஆரம்பிச்சிடும். பிரச்சனையாவே இருந்தாலும் அது ஈஸியா நமக்கு தெரியும், திறம்பட நம்ம அதை செய்யவும் முடியும். ஆனா நம்ம அகத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வெளியே ஒரு பிரச்சனை நம்ம அகத்துக்கு எப்படி வருது, நம்முடைய விருப்பு வெறுப்பு காரணமாக தான் வருது. அதாவது நம்ம அந்த குறிப்பிட்ட நபர் இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில நம்ம மனசு செயல்படும் போது, விருப்பு வெறுப்போட அடிப்படையில மனசு செயல்படும் போது உலக நிகழ்ச்சிகள் அனைத்துமே நம்மளுக்கு பிரச்சனையா மாறிடும். அப்ப வந்து இந்த உலக நிகழ்வுகளை எல்லாம் நம்மள எந்த மனசு சந்திக்குது அப்படின்னா போராட்ட மனது சந்திக்குது. யதார்த்தமான மனது சந்திக்கும் போது அது எளிதா எடுத்துக்கிடும், சாதாரணமா அந்த நிகழ்ச்சியை நிகழ்வுன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். விருப்பு வெறுப்பை வச்சு பார்க்கும்போது நமக்கு அதுல கூட கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், அதுக்கு ஒரு வெயிட் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப நம்மளுடைய அக உலகம் வந்து பிரச்சனையோட உலகமா மாறிடும். இப்ப நமக்கு ரெண்டு பிரச்சனை வந்துருச்சு, வெளி உலகத்துக்கு வெளிமுகமாக தீர்வு காணணும், அகத்துல எழுந்த போராட்டத்துக்கும் தீர்வு காணணும்.
இப்ப புறச்செயல்களுக்கு உள்ள போராட்டத்தை அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அதை சீரமைக்க முடியாது. புறச்செயல்களை பொறுத்தவரையில நம்ம செய்ய வேண்டிய செயல்களை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய முறைப்படி செய்வதன் மூலம் அதை நம்ம சீரமைக்க முடியும். அதாவது புறச்செயல்களை கண்டிப்பா நம்ம செய்யணும், ஆனா அகநிலையை சீராக்க நாம எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்ப நம்மளுக்கு ரெண்டு பிரச்சனை வந்துருச்சு இல்லையா, ஒன்னு அகப்பிரச்சனை, இன்னொன்னு வெளிப்பிரச்சனை. இந்த வெளிப்பிரச்சனைங்கிறது அண்டை வீட்டார் அலுவலகத்தார், இது வெளிப்பிரச்சனை. ஐயோ இவங்க இப்படி இருக்காங்களேன்னு நம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம்ல, அது அகப்பிரச்சனை. இப்ப இதுக்கும் தீர்வு காணணும், அதுக்கும் தீர்வு காணணும். இப்ப அகப்பிரச்சனைக்கு தீர்வு காண்றது நம்ம ஏற்கனவே ஐயா சொல்லிட்டாங்க, நமக்கும் தெரியும், எல்லா சாப்டர்லயும் அதான் பார்த்திருக்கோம். அதாவது அகத்துல போராடக்கூடாது, அதை சீரமைக்கிறதுக்கு எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம், பேசாம விட்டுருந்தாலே அந்த அகப்பிரச்சனை. இன்னொன்னு, இந்த அகப்பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னு இப்ப பாத்துட்டோம், விருப்பு வெறுப்பு இருக்கிறதுனாலதான் வருது. அதை அப்படியே விட்டுட்டோம்னா அகத்தை அது தானாகவே சீரமைத்து கொள்ளும். அப்ப அகநிலையை சீராக்க நம்ம எதையும் செய்ய தேவையில்லை. ஆனா நம்ம எடுத்துக்கிட்ட இப்ப பிரச்சனையில அகமும் புறமும் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருக்கு. அதாவது இந்த சக ஊழியர் பண்றதும் சரி, பக்கத்து வீட்டுக்காரர் பண்றதும் சரி, அந்த வெளியில உள்ள பிரச்சனை தான் நமக்கு அகப்பிரச்சனையாவும் மாறுது. சரி, இவங்களை நம்ம எப்படி சந்திக்கிறது, இதனால ஏற்படும் மன துயரத்தை நம்ம எப்படி மாத்துறது? இதனால மன துயரம் ஏற்பட்டிருக்கிறது உண்மைதான், இதை மாத்துறதுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமா? நம்ம ஏற்கனவே அகத்தை சீரமைக்க எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டோம், நம்ம இயல்புக்கு ஏற்றபடி தாமாக அந்த மனப்பிரச்சனையெல்லாம் தாமாகவே போயிரும் அப்படின்னு பார்த்துட்டோம், மன சம்பந்தமா எதுவுமே செய்ய தேவையில்லைங்கிறதையும் பார்த்துட்டோம். இதனால புறத்தில் உள்ள பிரச்சனை தீர்ந்து விடுமா அப்படின்னா தீராது. புறத்தில் உள்ள பிரச்சனைகளை நம்ம முயன்றுதான் தீர்வு செய்திட வேண்டும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் அவங்கள மாத்துறதுக்கு நம்மள எவ்வளவோ முயற்சி செய்யறோம், அவங்கள கூப்பிட்டு புரிய வைக்கிறோம், இந்த மாதிரி இது வந்து அடுத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு, இது மாதிரி எல்லாம் நீங்க செய்யாதீங்க, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்லாம் கூப்பிட்டு நம்ம பேசி பார்த்து புறத்துல எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறோம், அவ்வளவு முயற்சி எடுத்தும் அவங்க மாறல. இந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம எப்படி எதிர்கொள்றோம், இதுதான் ஐயா சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, அதாவது நம்ம ரோட்ல நடந்த போது ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அப்ப ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நம்ம கேட்டா அவங்கவுங்க காரணத்தை அவங்கவுங்க நியாயப்படுத்துவாங்க, நான் இதனாலதான் சண்டை போட்டேன் அப்படின்னு. அவங்க சண்டை போடுறதுக்கு உள்ள காரணத்தை அவங்க நியாயப்படுத்துவாங்க, ரெண்டு பேருமே நியாயப்படுத்துவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நியாயத்தின் அடிப்படையில அவர்களை அறியாமலேயே செயல்பட்டு இருக்காங்க, இதனால சில பாதகமான விளைவுகளும் வந்திருக்கும். அதாவது அடிக்கும் போது நிறைய உடல் கஷ்டங்கள், மன கஷ்டம் எல்லாமே வந்திருக்கும் இல்லையா. இந்த மாதிரி நம்முடைய செயல்கள்ல 90% செயல்கள் நம்மளை அறியாமல் நிகழ்ந்து விடுகின்றதுன்னு பார்த்தோம், உணர்நிலையிலையும் உணரா நிலையிலும். 10% செயல்கள் தான் உணர்நிலை செயல்களாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த 10% செயல்களும் முக்கியத்துவம் இழக்கும் போது 100% செயல்களும் உணரா நிலையில் செயல்பட்டு அனைத்து இயக்கங்களும் தாமாக இயங்கக்கூடிய தற்செயல் இயக்கமாக அமைந்துவிடும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, இதுக்கும் இதுக்கும் என்ன லிங்க் அப்படின்னு பார்ப்போம். இவங்களை எவ்வளவோ சொல்லிட்டோம், அவங்க மாறாம இருக்காங்க. இப்ப எதுக்கு இதை கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டா, அதாவது ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அது வந்து ஓடி விளையாடுது, பேசுது, இதெல்லாம் நம்ம மகிழ்ச்சியா பாக்குறோம். ஏன் பாக்குறோம்? அந்த கள்ளங்கபடமற்ற குழந்தையின் செயல் ரொம்ப வந்து அழகா இருக்கு. இதே குழந்தை வந்து நம்மளை வந்து ஒரு கம்பு வச்சு 4-5 அடி அடிச்சதுன்னா வலிக்கும், ஆனாலும் நம்ம அதை ஏத்துக்கோம், ஏன்னா அது அறியாம செய்து இல்லையா. அதே மாதிரி மான்கள் துள்ளி குதித்து ஓடுது, மீன்கள் உற்சாகமா நீந்துது,
அந்த குயில்கள்லாம் பல விதமான கீதங்கள் மாதிரி சத்தம் போட்டுட்டு பறவைகள் போகுது. இதையெல்லாம் பார்க்கும்போது நம்மளை அறியாம நம்ம மனசு வந்து ஒரு லேசா, கவனிச்சிருக்கீங்களா? நம்மளுடைய மன இயக்கம் வந்து ரொம்ப மென்மையாயிரும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, இங்கெல்லாம் தன்முனைப்போடு செயல்படக்கூடிய இயக்கம் குறைந்து விடுது. தன்முனைப்போடு செயல்படக்கூடிய இயக்கமே 10% தான். அந்த 10%ம் உணர்நிலையில இல்லாம 1%ஆ குறைஞ்சு உணரா நிலைக்கு போயிருது. அதனால அது அழகா இருக்கு. அதே மாதிரி கொடூரமான மிருகங்கள், அது கூட தன்முனைப்பு இல்லாம தான் இயங்குது. அதுக்கு இர கிடைச்சா பசிச்சதுன்னா இரைய தேடி அடிச்சு சாப்பிடும். இந்த மாதிரி கொடிய விலங்குகளோட செயல்பாடு கூட தன்முனைப்பு இன்றி செயல்படும். அப்போ அது அழகுடையதாக தான் இருக்கு. தன்முனைப்பு இன்றி செயல்படுது அப்படின்னா என்ன அர்த்தம்? உணரா நிலையில செயல்படுதுன்னு அர்த்தம். இப்ப விஷமுடைய நாகப்பாம்பு இருக்கு, அது படம் எடுத்து ஆடும். நம்ம பார்த்துருக்கலாம், இயல்பா பார்த்துருக்கலாம், இல்லைன்னா படத்துல கூட நம்ம பார்த்துருக்கலாம். அது வந்து பயத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தினாலும் அதுலயும் ஒரு அழகு இருக்கு. இவை எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா, இந்த கொடிய மிருகங்களா இருக்கட்டும், இந்த விஷ பாம்பா இருக்கட்டும், இவை அனைத்துமே அவற்றோட இயல்புப்படி தன்வயம் இழந்து அதன் போக்கில் செயல்படுகிறது. அதாவது தன்முனைப்பு இன்றி செயல்படுகிறது. எது இந்த கொடிய மிருகம்? விஷப்பாம்பு, விஷமுடைய நாகப்பாம்பு. இப்படித்தான் நம்முடைய சக ஊழியரும் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரரும் அவர்களுடைய இயல்புப்படி அவர்களை அறியாமல் செயல்படுகிறார்கள். பாம்பை போல் நாம் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டியது அவசியம்தான். ஆனால் பாம்பை ரசிப்பதை போல் அவர்களை ரசிக்கவும் தவறக்கூடாது. ஏனெனில் நாம் அவர்களை எதுவுமே செய்ய முடியாது. இந்த இதுக்கு தான் ஐயா வர்றாங்க. அதாவது நம்ம அவங்கள எதுவுமே செய்ய முடியாது, அவங்க இயல்புப்படிதான் அவங்க நடக்காங்க. அவங்க அப்படித்தான், அவர்கள் இயல்பு அப்படித்தான் அப்படின்னு அவர்களுடைய இயல்போடு சேர்த்து நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இதுதான் அதுக்கு தீர்வாக சொல்றாங்க. அவங்க இயல்பு அப்படிதான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம போராட்ட மனது நின்றும், போராடுறத நிறுத்திடும். இப்ப கொடிய மிருகங்கள் மற்றும் கொடிய பாம்புகளின் வீச்சுக்கு உட்படாமல் நம்ம பாதுகாப்பான தூரத்துல விலகி நம்ம எப்படி அவற்றோட அழகை ரசிக்கிறோமோ அதே மாதிரி அவர்களால் பாதிக்கப்படாத இடத்தில் நம்மை வைத்து கொண்டு அவர்களுடைய இயல்புப்படி செயல்படும் அவர்களுடைய அடாத செயல்களையும் நாம் ரசிக்க தெரிந்து கொள்வது மட்டுமே அவர்களை நாம் சரியான முறையில் எதிர்கொள்ளும் வழியாகும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, கொடிய விஷப்பாம்பு மிருகம் எல்லாம் அதோட இயல்புப்படி நடக்குது. நம்ம போய் அதிட்ட சொல்ல முடியுமா, பாம்பு நீ வந்து கொத்தக்கூடாது, விஷத்தை கக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அதுக்கு தெரியாது, அது உணர்ற நிலையில அது இல்லை, அதோட இயல்புப்படி அது இருக்குது. மிருகமும் அது மாதிரிதான் இருக்கு. நம்ம அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது, அதோட இயல்புப்படி அது நடக்குது. ஐயா என்ன சொல்றாங்க, இவங்களும் அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்களோட இயல்பை நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். எப்படி குழந்தை அடிச்சா நம்ம ஏற்றுக்கொள்றோமோ, எப்படி ஒரு பாம்பு மிருகத்தோட நம்ம போய் அதை புரிய வைக்க முயற்சி செய்யாமல் நம்மை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நம்ம செயல்படுறோமோ, அதே மாதிரி நம்ம செயல்பட்டு அவங்கள எதிர்கொள்ளணும். அதாவது அகத்துல அதை பற்றிய நினைவை நம்ம விட்டுறணும், புறத்துல அவர்களுடைய இயல்பு இப்படித்தான் அப்படின்னு அவர்களை நம்ம மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு மனது போராட்டத்திலிருந்து விலகிடும். அப்ப நம்ம போராட்ட மனது நின்றுரும், ஃபங்க்ஷனல் மைண்டு செயல்படும். செயல் மனது செயல்பட தொடங்கிவிடும், போராட்ட மனது நின்றுவிடும்.
ஸோ இப்படித்தான் இவர்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்கு. அவர்களோட அவர்களை அணுகக்கூடிய முறை இதுதான். அதாவது முதல்ல முயற்சி பண்ணி பார்க்கணும், முயற்சி எல்லாம் பண்ணியும் அவங்க வரல அப்படின்னா அவங்களை ஏற்றுக்கொள்வதை தவிர அவர்களோட இயல்பு படி அவர்களோட நிறை குறைகளோட நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம அகப்பிரச்சனையில இருந்து விடுபட்டுறோம். அப்ப அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியும். எப்ப அகப்பிரச்சனையில இருந்து விடுபட்டுறோமோ அப்ப நம்ம வெளிப்பிரச்சனைக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அப்ப இந்த மாதிரி இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவரலாம் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தது. இனிமே இதுல கேள்வி சந்தேகங்கள் இருந்தா கேட்க. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. இப்போ இந்த இன்னைக்கு வந்து ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆமா ரெண்டு சாப்டர் சொல்லியிருக்கீங்க. அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஆமா 80% என்னால் ஃபாலோ பண்ண முடிஞ்சது. அதாவது நம்மளுடைய ஆமா உணர் மனம் வந்து 10% தான் நமக்கு தெரியும். ஆனா உணரா ஆமா மனம் அன்கான்சியஸா வர்றது 90% அது செயல்படுது. ஆமா அப்போ அது வந்து நம்ம இப்போ அந்த பெரிய மீன் வந்து உணரா மனம், உணர் மனம்ங்கிறது சின்ன மீன். அப்போ சின்ன உணர் மீன். ஆமா அன்கான்சியஸ் மைண்ட வந்து நம்ம அது இந்த சாப்பிட வைக்கிறதுங்கிறதுக்கு ஒரு எப்படி எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு சின்ன அதாவது எக்ஸாம்பிள் மூலமா. அதான் அந்த பெரிய மீன் வந்து சிறிய மீனை விழுங்குறது எப்படி அப்படின்னு கேக்குறீங்க கரெக்ட். இல்லையா? அதாவது அந்த சிறிய மீன் வந்து தன்னுடைய இயலாமையை உணர்ந்து தோல்வியை ஒப்பு கொள்ளும் போது பெரிய மீன் வந்து தன்னை விழுங்க அனுமதி கொடுத்தது சிறிய மீன். கரெக்ட். அதே மாதிரி நம்முடைய உணர்நிலை வந்து நம்மளோட இயலாமையை புரிந்து கொண்டு, அதாவது ஐயா சொல்றதுதான், அகத்துல நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிட்டு அதை விட்டுரும் போது அது உணரா நிலைக்கு போயிடும். அதாவது உணரா நிலையில வரக்கூடிய உணர்வுகளான பொறாமை, கோபம், பயம், துயரம், இதையெல்லாம் நம்ம நம்மளுடைய துயரம் அப்படின்னு சொந்தமாக்கி கொள்ளும் போதுதான் அது உணர்நிலைக்கே வருது. ஓகே. அப்ப நம்ம அதை சொந்தமாக உரிமையாக்கி கொள்ளாமல் இருந்தால் அது திருப்பி உணரா நிலைக்கு போயிருது. ஓகே சோ மா. இந்த மாதிரிதான் நம்ம வந்து அந்த உணர்நிலை மனத்தை அதோட கெப்பாசிட்டி அதோட தகுதியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உணரா நிலைக்கு போயிடணும் அப்படிங்கிற. திரும்பவும் கொஞ்சம் கிளாரிஃபை படிக்கிறேன். ஆ உணர் மனத்துல வர எண்ணங்கள் பூரா நம்மளுடைய நன்மைக்காக தான் வருது. ஆ நம்மளுடைய தேவைகளுக்காக, புற தேவைகளுடைய ரெஃப்ளெக்ஷனா தான் வருது. சோ ஆ இத சரி நம்ம இத எப்படி நம்ம அந்த சரண்டர் பண்றது? இப்போ நம்ம அது செயல் செய்துட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை தீந்துரும். நம்மளுடைய அந்த உணர்வுகள் குறைஞ்சு போயிடும். ஒரு வருத்தமோ கோபமோ ஒரு பயமோ புற சூழ்நிலைகள் சரியான உடனேயே நம்ம மனதிலையும் ஒரு சாந்தி சமாதானம் நிலவிடும் வந்துரும். ஆமா வந்துடும். அதாவது அப்போ ஆ இப்போ இந்த எனக்கு அந்த அந்த கடைசி அந்த 80% புரிஞ்சிருச்சு. ஓகேங்க. அந்த 20% மட்டும் தான் இன்னும் ஒரு சின்ன கிளாரிட்டி இல்லாம இருக்கு, தெளிவு இல்லாம இருக்கு. அதாவது நீங்க அந்த வெளிப்பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சாலே அகப்பிரச்சனைக்கு தீர்வு வந்துரும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப சில எக்ஸாக்ட்லி. வெளிப்பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காம இருக்கும் போதும் அகப்பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கறது தான் ஐயா சொல்றாங்க. இப்ப வெளி நல்லது. பிரச்சனைக்கு வந்து அடுத்த சாப்டர்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, வெளி ஆமா. பிரச்சனைக்கு நம்ம மனதோட உதவி அறிவின் துணை கொண்டு மனம் மூலமாக தான் நம்ம செயல்படணும். கண்டிப்பா. அதான் நம்ம செயல்பட்டு அந்த விஷயத்த சரி பண்ணணும். ஓகே. அது சரி பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு அகப்பிரச்சனையும் சரியாயிடும். அப்படி ஆமா. அகப்பிரச்சனையும் சரி பண்ண முடியலைனாலும் அதை நம்ம ஏத்துக்கிட்டா அது ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை இல்லாம போயிடும். ஆமா கரெக்ட். அப்போ அந்த மொத பாயிண்ட்டும் ரெண்டாவது பாயிண்ட்டும் கிட்டத்தட்ட சேம் தான். ஏன்னா நம்ம வந்து ஆமா மத்தவங்களை ஏத்துக்கிறோம். எப்படி ஒரு மிருகத்தை நம்ம ஏத்துக்கிறோமோ, ஒரு ஆமா நாய் கடிச்சிருச்சுன்னா நம்ம திருப்பி கடிக்கிறதுல அதை ஏத்துக்கிறோம்.
அது மாதிரி மனிதர்கள் நம்மளை காயப்படுத்தினாலும் அவங்க தன்னுடைய இயல்புல இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிட்டோம்னாலே நம்ம மனம் வந்து ஒரு அமைதியை நின்றோம். அது ஆமா, மாதிரி அவங்க உணரா நிலையில இருக்கிறாங்க, அவங்க ஆமா அறியாமையில இருக்காங்க. இருக்கிறாங்க அப்படின்னு கரெக்ட், நம்ம உணரும் போது நம்மளுக்கு அந்த எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருந்து இல்லாம போயிடும். இப்ப குழந்தை போயிடும். அடிச்சா நம்ம மனசு இதாயிடுது இல்லையா? அதே ஆமா மாதிரி அவங்க அறியாமையில இருக்க, ஜீசஸ் கூட சொல்றாருல, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், அது மாதிரி கண்டிப்பா அந்த கண்டிப்பா அறியாமையில இருக்காங்க, இருக்காங்க, அவங்களோட இயல்புல இருக்காங்க, அவங்களை நம்ம அவங்க குறை இயல்புல சொல்றதுக்கு எதுவும் இருக்காங்க, கிடையாது, அவங்களை அப்படியே நிறை குறைகளோட நம்ம ஏத்துக்கணும். ஏத்துக்கணும். ஏத்துக்கணும்னா மனசுல அவங்களுக்கு இடம் கொடுக்காம அவங்க அப்படிதான் அப்படின்னு இயல்பா நம்ம ஏத்துக்கிட்டோம்னா நம்ம எதிர்த்து போராட மாட்டோம். கண்டிப்பா அது எக்ஸாக்டா எனக்கு 100% கிளியரா புரிஞ்சிருச்சு. அந்த இதுல வந்து அந்த 10% வந்து உணர் மனத்துக்கு நமக்கு வெளி பிரச்சனைகளை மையப்படுத்தி தானே அது வந்திருக்கு. அது ஏன் நம்ம வந்து அந்த சரண்டர் பண்ணணும்ன்ற கேக்குறேன். இப்போ அது நம்மளுடைய உதவிக்கு வந்த விஷயத்த நாம ஏன் உணரா மனத்திட்ட கொடுக்கணும்ன்றது எனக்கு டவுட்ஃபுல்லாவே இருக்கு. அதாவது வெளி பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ணும் போது நம்ம அதை உணரா நிலைக்கு கொடுக்க வேண்டாம். ஓகே இப்ப ஸ்தூல பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காணும் போது அந்த ஃபங்க்ஷனல் மைண்ட் இருக்கு இல்லையா, செயல்படுறதுக்கு அந்த மனசை பயன்படுத்தி நம்ம காரியம் செஞ்சிடலாம். நம்ம சரிங்கம்மா. நமக்கு அகத்துல பிரச்சனை வரும்போது அதை உணரா நிலைக்கு நம்ம சரண்டர் பண்ணிடணும். ஓ இப்போ நம்மளால உள்ள பிரச்சனையே கொண்டு வரக்கூடாது, வெளி பிரச்சனைக்கு மட்டும் நம்ம அதை பயன்படுத்திக்கிடணும். உள்ள வந்து நம்ம அதை ஒரு பிரச்சனையா பார்க்க கூடாது அப்படின்னு அதுதான் சொல்றாங்க. ஓகே, அதாவது புற பிரச்சனையில நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாத விஷயங்களை அப்பவும் நம்ம மனசு துன்பப்பட்டுட்டு தான் இருக்கோம், அந்த டைம்ல என்ன பண்ணணும்? அந்த டைம்ல நம்ம நம்ம வந்து அதை வந்து உணரா நிலைக்கு, அவங்களை அப்படியே ஏத்துக்கிட்டு உணரா நிலைக்கு விட்டுறோம். அது செகண்ட் பாயிண்ட். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து நீங்க அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் சொன்னீங்க இல்லையா, இன்றைய ஃபர்ஸ்ட் சாப்டர், அதுல வந்து நமக்கு நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாத புற பிரச்சனைகள்னால ஏற்படக்கூடிய மன துன்பங்கள், அப்போ அந்த உணர்வுகள் நமக்கு ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு மனசுல. அப்போ அதை எப்படி நம்ம அந்த பெரிய மீனை வச்சு சாப்பிட வைக்கிறதுன்னு கேக்குறேன். அதுதான் எனக்கு இன்னும் ஒரு புரியாத நிலையாவே இருக்கு. சரி, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, உணரா நிலையில வந்து தானா வரக்கூடிய பொறாமை பயம் இதைத்தான் உணரா நிலை அப்படின்னு சொல்றோம். நீங்க வந்து கண்டிப்பா என்ன சொல்றீங்கன்னா, இந்த புற பிரச்சனைனால வரக்கூடிய அகப்பிரச்சனைய ஏன் நம்ம சரண்டர் பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? அதுவுமே உணரா நிலையில தான் வந்ததுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓ நம்ம ஓகே அறியாம அது வந்திருக்கு. ஓ ஓகே. அப்போ நமக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகளை நம்ம வந்து அந்த உணரா அன்கான்ஷியஸா வந்திருக்குன்னு எடுத்துக்கணும். ஆமா, ஓகே ஓகே ஓகே. அப்போ அதாவது நம்ம நமக்கு என்ன சொல்றாங்க, என்ன வந்தாலுமே நம்ம பொறுப்பு எடுத்துக்கிட்டாதான் அது வந்து நமக்கு சொந்தமாகுது. இப்ப அது தானா வந்ததுனாலும் சரி, நம்ம ஸ்தூல பிரச்சனை வெளியில உள்ள பிரச்சனைனால வந்ததுனாலும் சரி, என்ன வந்தாலும் நம்ம அதுக்கு பொறுப்பெடுக்கும் போது நம்ம அதுக்கு உரிமையாளர் ஆயிடுறோம். ஓகே அப்ப நம்ம பொறுப்பு எடுக்காத போது நம்மளுக்கு அத சீரமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. எனக்கு அதனால இப்போ நம்ம வந்து உணரா நிலைக்கே அதை விட்டுறலாம். ஓகே அவங்க இல்லம்மா, எனக்கு ஐயாவுடைய புரிதல் வந்து ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸா நான் நல்லா புரிஞ்சு ஹாப்பியா இருக்கேன். ஒரு மன அமைதியா இருக்கேன், சரி, ஹாப்பின்னு சொல்லக்கூடாது, மன அமைதியா இருக்கேன். இப்போ ஓகே. சமீபத்துல எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது, புற பிரச்சனை வந்தது, ஆ புற சரிங்க பிரச்சனை வந்து கடுமையா பாதிக்கப்பட்டேன், 6 மாசம் சரிங்க பாதிக்கப்பட்டேன். அந்த 6 மாசத்துல என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய தூக்கம் கெட்டு போச்சு, ஆ சரிங்க தூக்கம் கெட்டு போச்சு. அப்போ நான் இந்த ஐயாவுடைய புரிதல் இருந்ததுனால நான் சுத்தமா கவலைப்படல. தூக்கம் வராதது எதுக்காக தூக்கம் வரல அப்படின்னா, நம்ம வந்து புறத்துல பிரச்சனை இருக்கு, அது தீர்க்கறதுக்காக தான் நீ விழித்திரு அப்படின்னு மனம் சொல்லுது, அதனாலதான் தூக்கம் வரல. நீ புற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழிய பாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு, புற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்னால எவ்வளவு பெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்டையும் பண்ணி அந்த பிரச்சனைகள்ல இருந்து நான் வெளியில வந்துட்டேன். இப்ப நார்மலா தூங்க பழைய மாதிரி தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. இப்போ அது இப்போ இன்னைக்கு இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அந்த லாஸ்ட் 20% நான் தான் சக்சஸ் பண்ணிட்டேனே. அந்த புற பிரச்சனை அந்த அது ஏன் நான் வந்து அன்கான்ஷியஸ் விஷயத்துக்கு விடணும், எனக்கு
பிரச்சனை இருக்கு, உள்ளுக்குள்ள அதிர்வுகள் இருக்கு, உடல் உபாதைகளை ஏற்படுத்துது, எனக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அது எனக்கு உதவிக்கு தான் வந்திருக்குன்னு நான் அதை வச்சுக்கிட்டதுனால தானே புறத்துல என்னால வெற்றி பெற முடிஞ்சுது அப்படின்றதுதான் இப்ப எனக்கு இப்போ புது டவுட்டா வந்துருச்சு. இப்ப நீங்க அந்த புற பிரச்சனையவே வந்து நீங்க ஹேண்டில் பண்ணும்போது ஏன் தூக்கம் இல்லாம இருந்தீங்க? தூக்கம் இல்லாம இருந்தது வந்து அகப்பிரச்சனை தானே, அது எந்திரிச்ச உடனே அதுக்கு புற பிரச்சனை வந்து சாதாரணமா ஈஸியா டீல் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த உணரா நிலையில நம்ம மனச வச்சிருக்கும் போது புற பிரச்சனைக்கு வரும்போது மட்டும் நம்ம அந்த மனசோட செயல்பாடை பயன்படுத்திக்கிட்டு அகப்பிரச்சனை இல்லாம இருந்தா நம்மளுக்கு தூக்கம் வந்துடும் கண்டிப்பா இல்லையா? அதாவது ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். இல்ல, நான் ஹேண்டில் புற பண்ணிட்டேன். பிரச்சனைய ஹேண்டில் பண்றதுக்கு அகத்துல இது இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இல்ல இல்ல கண்டிப்பா இல்ல, ஆனா அது அகத்துல அது இன்ஸ்டிக்ட் இருக்கணும்னு அவசியம் இல்ல, நம்ம புற பிரச்சனைய தீர்க்கணும் அதுக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல அதான் ஐயா சொல்றாங்க, ஓ உள்ளத்துல போராட்டம் இல்லாம நம்ம வெளிய ஓகே மட்டும் என்னன்னு யோசிச்சு நம்ம பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு வெளியில பிரச்சனை தீர்ந்துருச்சு, எல்லாமே சரியா முடிஞ்சிருச்சு, அந்த நேரத்துல நீங்க அகத்துல சஃபர் ஆகி தூங்காம இருந்தீங்க இல்லையா, அந்த ஆமாமா அகப்பிரச்சனைக்கு தான் ஐயா சொல்றாங்க. அதை நம்ம சில பேர் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கொலை பண்ண வந்திருப்பாங்க, அவங்க பாட்டு தூங்குவாங்க, அப்படி ஆட்களே நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாமா அதாவது ஆமா அந்த அளவுக்கு மைண்ட்ல ஏத்திக்கவே மாட்டாங்க, சில பேர் ஓ ஓகே. அப்படி சுத்தமா எல்லாம் ஏத்திக்க மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி எல்லாருக்கும் அப்படி இருக்க முடியாது, நடைமுறையில அது சாத்தியம் இல்லை, ஞானிகளால இல்ல மட்டும்தான் முடியும். ஓகே. இப்போ புற பிரச்சனை இருந்தாலும் அகத்துல ஒரு சமாதானமான நிலையில வாழ முடியும்னு ஐயா சொல்ற வராங்க. ஆமா ஓ, அப்படிதான் இதை எடுத்துக்கணும். புறப்பிரச்சனை அப்படிதான் இருந்தாலும் அகத்துல வந்து ஒரு அமைதியான நிலையில ஒரு ஸ்டேட்ல நம்ம நிலையில இருக்க முடியும், இருக்கும்போது புற செயல்களுக்கே நம்மளுக்கு இன்னும் அதிகமான எஃபர்ட் கிடைக்கும். எஃபோர்ட் கிடைக்கும். ஓகே ஓகே ஆமா, பட் ஏன்னா 10% நம்ம அதுல போயிடுவோம், உள்ள இருக்க ஓகே மாட்டோம், சரி. உள்ள கம்ப்ளீட்டா விட்டுருவோம். அப்ப நம்மளோட முழு எஃபர்ட்டும் முழு திறமையும் வெளியில செயல்படுறதுக்கு அனுமதிச்சிருவோம். ஓகே உள்ள நம்ம போராட்டம் இல்லை இல்ல, ஆமாமா பட் அதனால வெளியில மட்டும் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது நம்மளோட திறமை இன்னும் அதிகமாயிரும், ஓகே செயல்பாடும் அதிகமாகும். ஓகேம்மா. ஆனா நான் சக்சஸ் பண்ணிட்டேன் பட் இருந்துட்டாலும் ஓகே நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஓ அந்த டிஸ்டர்பன்ஸ் உள்ளுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும், இதெல்லாம் நமக்கு உதவிக்கு வந்திருக்கு, இந்த உணர்வுகள் எல்லாம் நம்ம உதவிக்கு வந்திருக்கு, நமக்கோட பதட்டம் வருத்தம் அழுக ஒரு போராட்டம் எல்லாமே வந்து என்னை வெற்றி பெற வைக்கிறதுக்கு தான் வந்திருக்குன்னு நான் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அது போகணும்னா போகா விட அது போகணும்னு நான் விரும்பாம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு புறத்துல போராடி ஜெயிச்சிட்டேன். சோ நான் நினைச்சுக்கிட்டேன் போராடி அதுக்காக தான் வந்திருக்குன்னு நான் எடுத்துக்கிட்டு அதை அலோவ் பண்ணிட்டேன், இருக்கிறதுக்கே அலோவ் பண்ணிட்டேன் அலோவ் பண்ணிட்டேன். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள போராட்ட உணர்வுகள் இல்லாமயே வெளியில ஜெயிக்க முடியும்னு ஐயா முடியும். சொல்ல வராங்க. ஆமா, ஓகே எக்ஸலன்ட் அதாவது எக்ஸலன்ட். நம்மளோட அந்த புறச்செயல்களை பொறுத்து தான் இருக்கு. இந்த புறச்செயல்கள் கண்டிப்பா தீர்க்க வேண்டிய செயல்களா இருந்தா நீங்க சொன்ன மாதிரி அகத்துல போராட்டம் இல்லாம புறச்செயல்களை தீர்க்கணும். சில புறச்செயல்கள் அதை இக்னோர் பண்ணக்கூடியதா கூட இருக்கலாம், அப்பனா நம்ம பாட்டு புறத்திலையும் இக்னோர் பண்ணிடலாம், அகத்திலையும் இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். சின்ன சின்ன ஓகே விஷயங்கள், சின்ன சின்ன அது விஷயங்கள் ஓகே சின்ன விஷயமா பெரிய விஷயமாங்கிறது அவங்க அவங்களோட மனோபாவத்தையும் ஓகே இருக்கக்கூடிய சூழ்நிலையையும் பொறுத்து. ஓகே. வணக்கம் வாழ்வழம். நான் வந்து இந்த டிஸ்கஷன் சம்பந்தமா என் கருத்து சொல்றது தான் முதல்ல ஹேண்டில் பண்ணியிருந்தேன். நான் கொஞ்ச நேரம் திருப்பி திருப்பி உங்க கேட்டபடியா அம்மா சிறப்பா விளக்கம் கொடுத்துருந்தீங்க, சிறப்பா இருந்துச்சு, நன்றி. அதே சமயம் இப்ப இவங்க அகத்துல போராடினாதான் புறத்துல காரியம் நடைபெறும் என்று நினைத்திருந்ததை வச்சுதான் திருப்பி திருப்பி கேட்டிருந்தாங்க. ஆனா அகத்துல சில நேரத்துல வந்து போராட்டம் இருக்கும், ஆனா போராட்டம் இருக்குன்றதுக்காக புறத்துல நமக்கு தேவையில்லாத விஷயத்தையே கூட நாம செய்து முடிக்க கூடாது இல்லையா? புரியுதா நான் இப்ப என்ன சொல்ல வரேன்? இப்ப புறத்துல வந்து புறத்துல தேவையில்லாத விஷயத்த இப்ப சில சில விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கும், இல்ல அந்த விஷயத்த நாம அடையிறதால மேலும் மேலும் எங்களுக்கு துன்பம் வர்றதா இருக்கும். ஆனா அதை அடையிறதுக்கு கூட எங்க அகம் வந்து போராடும், வேணும் 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 என்று. அப்போ அகத்துல போராடுது, அகத்துல எனக்கு கஷ்டமா இருக்கு, துன்பமா இருக்கு, அது வேணும் என்று ஏங்குதுன்றதுக்காக முயற்சி செஞ்சு
புறத்தில் அதை தேடுறது கூட சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு அது தேவையா, அதால நமக்கு வருமா என்று சிந்தித்து பார்க்கணும். அகத்துல போராட்டம் தேவையில்லை. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நாளைக்கு எங்களுக்கு உணவு சமைக்கிறதுக்கு காய்கறிகள் கடையில வேண்டணுமெண்டா, அது நாளைக்கு போய் அதை வேண்டலாம். கால் கை அசைத்து கடையில கொண்டு போய் காசு கொடுத்து அங்க வேண்டுன்னு பார்த்து வேண்டிக்கலாம். அதுக்கு இன்னைக்கு இரவு ஃபுல்லாவே நான் நாளைக்கு என்ன கறி வேணுமா, என்னென்ன வெஜிடபிள் வேணுமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இரவு இரவா அதை நினைச்சுக்கிட்டே இருந்து, நாளைக்கு அந்த கடையில வெஜிடபிள் இருக்குமா இருக்காதா, அந்த கடையில இருக்குமா இந்த கடையில இருக்குமா, அது இல்லாடி என்ன பண்ற, இது இல்லாடி என்னன்னு நாம குழம்பிட்டு இருக்கிறது தான் போராட்டம். அப்ப அப்படி தேவையில்லை. ஆமா, நாளைக்கு தேவையில்லாததும் நம்ம இது மாதிரி வாழ்க்கையில சில சமயம் நினைப்போம். ஆமா சும்மா, ஆமா இது சின்ன உதாரணம். இப்ப அகத்துல வந்து ஒரு வெஜிடபிள் வேண்டதுக்கு, நாளைக்கு ஒருத்தருக்கு லஞ்ச் கொடுக்க போறோம், அவருக்கு வந்து சில வெஜிடபிள் பிடிக்கும், அது நம்ம கட்டாயம் செஞ்சே கொடுக்கணுமா, அது நாளைக்கு இருக்குமா அந்த கடையில இருக்குமா இந்த கடையில இருக்குமா, இல்லாட்டிக்கு வீடே போற மாதிரி தேடிட்டு இருக்க தேவையில்ல. அது பாக்குறது அது இல்லையான்றது இப்போ நமக்கு அந்த எண்ணம், அந்த அகப்போராட்டம் இன்று தேவையில்ல. நாளைக்கு போய் எந்தெந்த கடையில கிட்ட கேக்குறது, அந்த கடையில போய் பாக்குறது, இருந்தா வேண்டறது, இல்ல வேற ஒண்ணு நாம சிறப்பா சமைச்சு கொடுக்கும், அது அவங்களுக்கு இன்னும் விரும்பி சாப்பிடணுமா கூட இருக்கும். அதனால இந்த அகப்போராட்டம் தேவை இல்ல, புரட்சியலுக்கு அப்போராட்டம் தேவையில்லை. அதே சமயம் இது ஐயா சொன்ன மாதிரி அகப்போராட்டம் இருந்தா அதை செஞ்சு முடிக்க, சில நேரம் அந்த அகப்போராட்டத்தால அவர் செய்து முடித்த காரியம் தீங்கு, இவற்ற எக்ஸாம்பிள் நான் சொல்லல கொமனா, நாம எல்லாம் ஆசைப்படுறோம் அது வேணும் இது வேணும்ன்ற, கிடைச்ச அப்புறம் அதே நமக்கு துன்பமா வருது. போராட்டம் கஷ்டமா இருக்கு துன்பமா இருக்குன்னு அதை விட அப்படியா செஞ்சு முடிச்சா கூட அதால பாதிப்பு கூட வர சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது சமயம் அது விட்டு போனா அப்பாடா நல்ல காலம் அன்றைக்கு அது நடக்கல அப்படியெல்லாம் அப்புறம் சின்ன சின்ன ஆசைப்பட்டுருப்போம், அது நடக்கணும் இது நடக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம், கிடைக்காம போயிருக்கும். ஆத்துல அப்படி போராடி இருப்போம், புரட்சியெல்லாம் செஞ்சு பார்த்துருப்போம், ஆனா கிடைக்காம போயிருக்கும். ஆனா அப்புறம் ஃபியூச்சர்ல பாஸ்ட்ல கிடைக்காம எனக்கு எதுவும் போயிருக்கேன்னா, இந்த நிமிஷம் பார்த்தா ஐயோ நல்ல காலம் அது கிடைக்கல, அது கிடைச்சிருந்தா நான் இப்ப இந்த சிறப்பான நிலையில இருந்திருக்க மாட்டேன், அது கிடைக்காம போனதே நல்லது என்று கூட நாம சிந்தித்திருக்கிறோம். சோ அதனால போராட்டத்தால போராட்டத்தை ஜெயிக்கணும் என்று கிடையாது, அப்போராட்டமே தேவையில்லை. அதே சமயம் நமக்கு எது தேவை அதைத்தான் யோசிக்கணும். இதால நன்மையா நமக்கும் மற்றவங்களுக்கும் நன்மையா, அது அத்தியாவசியமானு பார்த்துதான் புற செயல கூட ஈடுபடணும். ஆமா இதுல வந்து டிஸ்கஷன் கொஞ்சம் ஐயா திருப்பி திருப்பி கேட்டு இருந்தபடியே நான் கொஞ்சம் இதுல ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாம்னு தான் அட்வைஸ் பண்ணினேன். ஐயா புரிஞ்சுக்கிட்டது, கருத்தும் ஏதாவது புரிதலை கொடுத்துருக்கலாம்னு நம்புறேன். நன்றி, பார்க்கலாம். அதாவது நீங்க சொன்னது அதுதான் ஐயா, வந்து அகப்போராட்டம், அதாவது நம்ம அகப்போராட்டம்னு எடுத்துக்க கூடாது. இப்ப நாளைக்கு காய் வாங்கணும் சமைக்கணும்னு நீங்க சொன்ன சின்ன எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். நாளைக்கு அந்த கடை இருக்குமோ இந்த காய் இருக்குமோ தெரியலையே, நாளைக்கு திடீர்னு கேஸ் வந்து தீந்து போச்சுன்னா என்ன பண்றது, நம்மகிட்ட இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லையே, இப்படி எல்லாம் நினைக்கிறது அகப்போராட்டம். ஆனா வெளியில உள்ள பிரச்சனைக்கு சரி நாளைக்கு இந்த கடையில இல்லைன்னா என்ன செய்யலாம், அடுத்து என்ன காய் வாங்கலாம், இப்ப சமைச்சு போடுறவங்க இது வேண்டாம்னு திட்டுனா நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு புரிய வைக்கிறதா, இதை கண்டுக்காம விடுறதா, இல்ல அதுக்கு பதிலா இதை செய்யலாம் அந்த கடையில வாங்கலாம், இந்த மாதிரி எண்ணங்கள் போடுறதுல இது போராட்டம் இல்ல. இது சார் சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்டிங்க்ட், அதாவது வெளிய பிரச்சனைய எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறது ஃபங்க்ஷனல் மைண்ட். இது இதை யூஸ் பண்ணி தான் நம்ம போடணும். நம்ம வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற தீர்வுக்கு போகும்போது இந்த மாதிரி திங்க் பண்ணுவோம். இது மனசுல போராட்டத்தை ஏற்படுத்தாது. இப்ப நாளைக்கு இந்த கடை இல்லையா, அப்ப அங்க போகலாம், அடுத்தது இந்த காய் வாங்கலாம். நீங்க சொன்ன எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன், அந்த காய் வாங்கலாம், இது வாங்கலாம், இதுக்கு அடுத்தது இதை செய்யலாம், இது இல்லைன்னா அது செய்யலாம். இது இதுல நீங்க யோசிச்சு பாருங்க, இது போராட்டத்தை கொடுக்காது. ஐயோ கடை இல்லைன்னா என்ன பண்றது, இவங்க திட்டுனா என்ன பண்றது, நம்மளை திட்டுவாங்களோ, அவங்க என்னமோ நினைப்பாங்களோ, இவங்க என்னமோ, இதுதான் போராட்டம். இப்ப இந்த அகப்போராட்டத்துக்கும் அந்த சார் சொன்னதுக்கும் அதுதான் வித்தியாசம். சார் அந்த இன்ஸ்டிங்கிட்ட தான் அப்படி சொல்லி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். தூக்கம் இல்லைன்னு உடனே நம்ம நான் போராட்டம் அப்படின்னு அதை சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அதாவது ஃபங்க்ஷனல் மைண்டுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கணும், திங்க் பண்ணி உள்ளுக்குள்ளேயே வந்து நம்ம போராடக்கூடாது, அதுதான் சொன்னது. ஆமா எனக்கு என்ன இல்ல அப்படி யோசிக்கல, நான் என்ன சொல்லணும்னா நாளைக்கு புரியுது, போய் நீங்க சொல்றது புரியுது, நான் அது மூலமா சாருக்கு சொல்றேன். நான் சொன்னத நீங்க இல்ல அத போராட்டம் பண்ணி அப்படி யோசிக்கிறது தப்புன்னு சொல்லல இல்லையா, நாளைக்கு போய் அது
தெரிஞ்சுக்கலாம். சில நேரம் அம்மா நாம செய்யுது, அவருக்கு ஒரு 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 டிஷ் விருப்பமா, ஒரு வெஜிடபிள் என்னமோ அவருக்கு பிடிச்சதா இருக்கும், அதை நமக்கு செய்ய முடியும். ஆனா நாம செஞ்சு கொடுக்கறது அவருக்கு சிறப்பா கூட இருக்கும். இதெல்லாம் சொல்லி கொண்டில்ல, அதனால போய் இருந்து ஒண்ணுமே இல்ல, எல்லாம் நன்மைக்கே. நமக்கு எது சரி, எது இறைவன் வந்து நம்ம இப்ப நம்மட சிம்பிளா சொல்ல போனா, தாய் தப்பன் நம் குழந்தைகள்ல பயங்கர கவனம் பார்த்து பண்ணிப்பாங்க. ஒரு தாய் தப்பன் பிள்ளைக்கு என்ன தேவையோ அவ்வளவும் கொடுப்பாங்க. அது மாதிரி நம்ம நம்மளை உருவாக்கினது, நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து அந்த இறைநிலையில இருந்து நாங்க வந்திருக்கோம். அந்த இறைநிலை விட சிறப்பா பார்க்கும் நம்ம அம்மா அப்பா நம்மளை பாக்குற மாதிரி. நம்மள வந்து இறைநிலைக்கு தெரியும் நமக்கு எது நல்லதுன்னு, இறைநிலைக்கு தெரியும். சிறப்பா இருக்கணும், இறைநிலையோட ஒன்றி இருக்கணும், அது நமக்கு தேவையானதெல்லாம் கரெக்டா தரும் என்ற நம்பிக்கை நாம நம்ம அனுபவத்தை பார்க்க பார்க்கத்தான் வரும். அதை பார்க்காம விட்டா வராது. ஒவ்வொரு அனுபவத்தையும் பார்க்க 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 எல்லாம் கரெக்டா படும். சிம்பிளா பார்க்க சொல்ல இதுதான், நம்ம பாஸ்ட்ல இவ்வளவு நான் இழந்திருக்கேன், இப்ப பார்த்தா அதெல்லாம் எனக்கு கிடைச்சிருந்தா எனக்கு ஞானத்துக்கு சம்மந்தமே இல்லாம போயிருக்கும். எல்லா நன்றிமா. நன்றிமா. சார் வணக்கம். மேக்ஸிமம் ஐயா, நான் நாராயணசாமி ஐயா எல்லா கொஸ்டினுமே கேட்டாங்க. மேக்ஸிமம் நாங்கள் கேட்க நினைச்சது எல்லா கொஸ்டினுமே அவங்க கேட்டுட்டாங்க. இதில் நீங்கள் லாஸ்டாக சொன்னது நகை போராட்டம் இல்லைன்னா வேலை இன்னும் நம்ம வேலையை வேகமாக செய்வோங்கிற மாதிரி சொன்னீங்க. அது உண்மையிலேயே நான் ஆஃபீஸ்லேயே பார்த்துருக்கேன். ஒருத்தருக்கு வேலை அதிகமாக இருக்கும், அவர் என் ஆஃபீஸ்லேயும் கூட ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அந்த வேலையை பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆக மாட்டார், படபடப்பு ஆக மாட்டார். கடைசியில் பார்த்தா நாங்கள் டென்ஷன் ஆகும் ஒரு அமைதியாக இருக்கிறத பார்த்து. ஏன்னா இவ்வளோ ஒர்க் இருக்குது இப்படி உட்காந்துருக்காருன்ட்டு கடைசியில் பார்த்தா அவர் எளிமையாக முடிச்சுட்டு போயிடுவார். நாங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த வேலையை ஏதாவது தப்பு கூட செய்வோம். அப்போதான் புரியுது அவர் அகப்போராட்டமே இல்லாமல் இருந்திருக்காரு உள்ள. அதனால தான் அவர் வேலையை அவ்வளோ எளிமையாக செய்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இது சரிங்களா? சரிங்க தான், ரொம்ப கரெக்ட் சார். தேங்க்யூ. சரிங்க, நன்றி. முடிவா வந்து நம்ம அந்த உணர்நிலையும் உணரா நிலையும் அப்படிங்கிற சாப்டர்ல வந்து உணர்நிலை மனம் தன்னுடைய இயலாமையை புரிந்து கொண்டு செய்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சு சரண்டர் பண்ணும்போது அந்த உணர்நிலையை உணரா நிலையாக மாறிவிடுகிறது. அப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத, எந்த சுமையும் இல்லாத, எதையும் சுமக்காத ஒரு எளிமையான ஒரு மனோபாவம் அந்த நமக்கு வந்து விடுகிறது. அப்போ இது மூலமா நம்ம பிரச்சனைய தீர்வு காண முடியும். இதுதான் உணரா நிலையும் உணர்நிலையும். அதோட தகுதி, தகுதியின்மை எல்லாமே நம்ம சொன்னோம். ஸோ அந்த உணர்நிலை உணரா நிலைக்கு எப்போ போகுதோ அப்போ எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிருது அப்படிங்கிறத இந்த சாப்டர்ல நம்ம பார்த்தது. அதே மாதிரி இயல்பான அழகு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாம்பு படம் எடுத்து ஆடுறது, கொடிய மிருகங்கள் அதெல்லாம் ஐயா எதுக்கு உதாரணமா சொல்றாங்க அப்படின்னா, அந்த இயல்பான இயக்கத்தோட இயங்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஏத்துக்கிறோம். அதே மாதிரி சில மனிதர்களும் தன்னை அறியாமல் இயங்கக்கூடிய அவர்களோட இயக்கத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம அகப்போராட்டம் இல்லாம வெளி பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். நம்மளும் பாதிக்கப்படாத வகையில தூரமா இருந்து நம்ம வெளி பிரச்சனையும் தீர்வு பண்ணிடலாம், அகப்பிரச்சனையும் தீர்வு பண்ணிடலாம் அப்படிங்கறதுதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.